ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் பேச போகிற தலைப்பு வந்து கொரோனா பற்றி தான். கொரோனாவை பற்றி ஒரு விழிப்புணர்வு. இன்றைக்கு பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற நிலைமை வந்து ஒரு அன்பிரடிக்டபிளாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் கொரோனா, அங்கே இருக்குது இங்கே இருக்குது கொரோனான்னு போய் பக்கத்துலேயே இருக்குது நம்ம கிட்டேயே இருக்குன்ற மாதிரி ஒரு நிலைமை வந்துட்டோம். ஸோ இனியும் நம்ம வந்து அலட்சியமாக இருக்கிறது ரொம்ப ஆபத்தான நிலைன்னு சொல்ல வரேன். இப்போ இருக்கிற கொரோனா செகண்ட் வேவ் ஆஃப் COVID-19 இஸ் வெரி வெரி கண்டேஜியஸ், ரொம்ப வேகமாக பரவுது. லாஸ்ட் இயரோட இந்த இயர் வந்து நிறைய பேர் பாதிச்சிருக்காங்க, நிறைய பேர் வந்து உயிர் எழுந்துகிட்டே இருக்காங்க. இன்றைக்கி நேற்றுலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் உயிர் எழுந்துகிட்டே இருக்காங்க. டெல்லியில் பார்த்திங்கன்னா பெட்ஸ் இல்லை, ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லைன்னு சொல்லி தட்டுப்பாடு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளும் அந்த நிலைக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாதுகாத்து அடுத்தவங்களையும் பாதுகாக்கணும். ஸோ முறையாக இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, போன இயர் நம்ம எல்லாரும் சொன்ன மாதிரி முறையாக மாஸ்க் அணிய ஆரம்பிங்க, மாஸ்க் முறையாக அணிங்க, சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள், தேவையில்லாமல் எதுக்கும் வந்து வெளியே போகாதீங்க. சப்போஸ் இப்போ நீங்கள் கிளினிக் வரீங்க அப்படின்னா தேவையில்லாமல் 3-4 பேர் குழந்தைய தூக்கிட்டு வர்றது, இல்லை 4 பேர் பக்கத்து பேஷண்ட் கிட்ட கதடிக்கிறது, அதெல்லாம் விட்டுருங்க. முறையாக மாஸ்க் அணிஞ்சிட்டு வாங்க. வீட்லேயே நீங்கள் ஒரு நல்ல துணி மாஸ்க் அணிஞ்சிட்டு வந்தால் பெட்டராக இருக்கும். இல்லை துணி மாஸ்க் இல்லை அப்படின்னா இப்போ ஃபார்மசியில் இல்லை கிளினிக்லேயே நல்ல சர்ஜிக்கல் 3-ப்ளை மாஸ்க் எல்லாம் கொடுக்குறாங்க, நீங்கள் அந்த மாஸ்க் அணிஞ்சிட்டு வந்தால் பரவாயில்லையாக இருக்கும். நான் பார்க்குற நிறைய பேஷண்ட்ஸ் வந்து மாஸ்க்கை வந்து இப்படி போட்டுக்கிட்டு வராங்க, இல்லை இப்படி போட்டு பேஷண்ட் கிட்ட பக்கத்து பக்கத்தில் பேசுகிறாங்க, காஃப் பண்ணுறாங்க, தும்முறாங்க, அதெல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள். முறையாக மாஸ்க் எப்படி போடணும் அப்படின்னா, இந்த மாதிரி மாஸ்க்கை வந்து நல்லா கொஞ்சம் அணைச்சி நல்ல மூக்கு பகுதியிலேருந்து போட்டு நம்மளுக்கு இந்த தாட பகுதி வந்து கவர் ஆகும். இந்த கவர்ட் மாஸ்கை வந்து நீங்கள் வீட்டுக்கு போனவுடனே வீட்டு வெளியிலேயே டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க. தயவுசெய்து இந்த மாஸ்கை வந்து நீங்கள் ஹேண்ட்பேக்கில் வச்சு மறுநாள் யூஸ் பண்ணுற இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ மாஸ்க் வந்து ஃபுல்லாக நோஸ் கவர் ஆகிக்கணும், என்டையர் சின். இது ஃபுல்லாக கவர் ஆனால் தான் நம்மளோட எச்சில் வந்து அடுத்தவங்களுக்கு பரவாது, அடுத்தவங்க எச்சில் வந்து நம்ம சுவாசம் பண்ண மாட்டோம். ஸோ வேர் மாஸ்க் ப்ராப்பர்லி. அப்புறம் கிளினிக் வந்தால் கூட பக்கத்தில் உட்காந்து கதை பேசாதீங்க, சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். ஒரு சேர் விட்டு ஒரு சேர் உட்கார பாருங்கள். தேவையில்லாமல் நீங்கள் வெளியில் வர்றதை தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ டாக்டர் பார்க்க செக்அப் வரீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் முக்கியமாக என்னென்ன டேட் கொடுத்துருக்காங்களோ உங்கள் டாக்டர் அந்த தேதியில் வந்து செக்அப் முடிச்சுட்டு ஸ்கேன் முடிச்சுட்டு போயிடலாம். தேவையில்லாமல் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட பேசணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அட்டண்டர்ஸ் கூட வந்து அக்கம்பனி பண்ணுறாங்க, ஒரு அட்டண்டர் வந்தால் போகணும். தயவுசெய்து உங்களுக்கு ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை இருந்தால் வீட்லேயே பெரியவங்கக்கிட்ட விட்டுட்டு நீங்கள் மட்டும் வந்து கன்சல்டேஷன் முடிச்சுட்டு போகிறது பெட்டர். இன்கேஸ் எமர்ஜென்சி எனி டைம் உங்கள் டாக்டரை நீங்கள் பார்க்கலாம், ஃபோனில் அப்பாயின்மெண்ட் வாங்கலாம், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் எலெக்டிவ் அப்பாயின்மெண்ட்ஸ், டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி அந்தந்த டைமில் போய் பார்த்து நீங்கள் உங்கள் உடல் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணால் பரவாயில்ல. கிளினிக்கும் வந்ததுமே உங்கள் கிளினிக்கில் எல்லாருமே வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் என் கிளினிக்கில் எல்லாமே வந்து நாங்கள் ஸ்டெர்லியம் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ஸ்டெர்லியமை போட்டு நீங்கள் ஹேண்ட் சானிடைஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்தால் பெட்டராக இருக்கும். உள்ளே வந்து நீங்கள் டாக்டருக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் சேர் போட்டு தான் உட்கார வச்சுருப்போம். ஸோ நீங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் உட்காந்துட்டு மேடமை பார்க்கும்போது உள்ளே வரும்போது தயவு செஞ்சு இந்த மாஸ்கை கீழே அணிஞ்சு டாக்டர்கிட்ட பேசணும்னு அவசியம் கிடையாது. தயவு செஞ்சு இந்த மாஸ்கை போட்டு எப்படி உள்ளே வரீங்களோ அதே மாதிரி இந்த மாஸ்கை அணிஞ்சு தான் நீங்கள் வெளியிலையும் போகணும். வீட்டு வரைக்குமே நீங்கள் இந்த மாஸ்க்கை அணிஞ்சு போய் அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த மாஸ்க்கை கீழே இறக்கணுன்றது எனக்கு என்னுடைய மிக கனிவான வேண்டுகோள். ஏன்னா டெய்லி 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 ஐ எம் ஃபெட் அப் டெல்லிங் இன் மாஸ்க் போடுங்க, சோஷியல் டிஸ்டன்ஸ் பண்ணுங்க, இதெல்லாம் நாங்கள் முன்னாடியே சொல்லியாச்சு. இப்போ நீங்களே இதை வந்து புரிஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் எங்களோட ஹெல்த் கேரும் நிம்மதியாக ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களுக்காக தான் ஹெல்த் கேர் ஃபேமிலியெல்லாம் விட்டு வந்து ஒர்க் பண்ணுறாங்க ஸ்டாஃப் நர்சஸ். நாங்களும் எங்கள் ஃபேமிலியெல்லாம் விட்டு ரிஸ்க் எடுத்து தான் உங்களை பார்க்குறோம். ஸோ நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சு பாதுகாக்கணும், உங்களையும் நீங்கள் பாதுகாத்து எங்களையும் நீங்கள் எங்கள் சென்ட்ரையும் பாதுகாக்கணும்னு என்னோட கனிவான வேண்டுகோள். நன்றி.